வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய அன்பர்களுக்கு சொல்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. இப்போல்லாம் நிறைய இந்த குழந்தை பேரை பற்றி நிறைய ஒரு கவலை இன்னைக்கு வந்தாச்சு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, நிறைய பேருக்கு தாமதமாக குழந்தை வருது, நிறையா டெஸ்ட் பேபிக்கு நிறையா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து டெஸ்ட் பேபி செஞ்சு ரெண்டு மூணு தடவை செஞ்சு ஃபெயிலியர் ஆகுது. அப்புறம் அந்த உயிரணு எடுத்து வைப்பாங்க, அது ஐக்யூவியோ கரெக்டாக எனக்கு தெரியல, ஸோ ஆங்கிலத்தில் எனக்கு கரெக்டாக தெரியல, இந்த உயிரணுவை எடுத்து வச்சு குழந்தைக்கு முயற்சி எடுத்தோம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, குழந்தை பேர் எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துலலாம், அதாவது மிதுன ராசியில், துலாம் ராசியில், தனுசு ராசியில், கும்பராசியில் யாருக்கெல்லாம் குரு இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு குழந்தை பேர் வந்திருக்கும். ஆல்ரெடி நிறைய அன்பர்கள்ட்ட கேட்டு, ஆமாங்க எங்கள் தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கு, உங்கள் வீட்டில் யாருக்கா குழந்தை பிறந்திருக்கான்னு வாங்கினோடனே கேட்டோம்னா, எங்கள் தங்கச்சிக்கு பிறந்திருக்கு, எங்கள் அண்ணாருக்கு குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு, எங்கள் சித்தி பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு, எங்கள் அத்தை பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு, என் நண்பருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அவருக்கு குழந்தை பிறந்துச்சு, இப்படி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் குரு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை வந்திருக்கும், இந்த நாலு மாதத்துக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு வளைகாப்பாத நிகழ்ச்சி நடந்திருக்கும், கன்சீவ் ஆகிருப்பாங்க. சரி, இப்போ ஒருத்தவங்க டெஸ்ட் பேபிக்கு ஏற்கனவே முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, இப்போ டெஸ்ட் பேபிக்கு முயற்சி செய்யலாமானா, முயற்சி செஞ்சால் வெற்றி அடையும், வெற்றி அடையும், வெற்றி அடையும். ஏன்னா குருங்கிறது குழந்தை, ராகுங்கிறது செயற்கை. இந்த ராகு கேது தான் நின்ற வீட்டிலேருந்து நிற்கக்கூடிய வீடு ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம் இயக்கிறார். இந்த நான்கு ராசிகளை தான் ராகு பகவான், கேது பகவான் இயக்கிக்கிட்டு இருக்கார். ஸோ இதனுடைய தாக்கம் அதிகமாக, ஏன் இவர் கேதுவை பேச மாட்டுறாரு அப்படின்னா, ராகு தான் அதிகமாக தாக்கம் பண்ணுறார். ஸோ அவர் தான் செயற்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய செயற்கையான சம்பவங்கள் எல்லாமே ராகு. உதாரணமாக நெகிலின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக், அது ராகு. ஸோ இந்த மாதிரி செயற்கையான சம்பவங்கள் எல்லாமே ராகு. அனிமேஷன் ராகு. ஒரு விஷயங்களில் போய் நீங்கள் ஒரு டைனோசர் பார்த்தீங்கன்னா அது ராகு. ஸோ அப்போ செயற்கையாக ஒருத்தருக்கு குழந்தை உண்டாக்கணும் அப்படின்னா, செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு போனால் இப்போ சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒரு கருத்தரிப்பு மையத்துக்கு போய் டெஸ்ட் பேபிக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக குழந்தை உண்டாகும். ஐயா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தையே உண்டாகலை, இப்போ போய் ஒரு பரிசோதனை பண்ணி அதற்கான முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை செல்வம் வந்தே தீரும். ஸோ கவலை கொள்ள வேண்டாம், இவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறப்புக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதகங்களை பார்த்தும் தீர்வை சொல்ல முடியும். ஸோ இது நிறைய பேருக்கு இது பொருந்தும். பார்த்த அன்பர்கள் இந்த மாதிரி நடந்த சம்பவம், இப்போ ஏதாவது வளைகாப்பீட்டு கூட போயிருப்பாங்க, இந்த இடத்துல குரு இருக்கிறவங்க, இந்த இடத்துல குரு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க நண்பருக்கு குழந்தை வந்திருக்கும், தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கன்சீவ் ஆகிருப்பாங்க, அவங்க உறவுகளுக்கு யாருக்கா குழந்தை இல்லைன்னா குழந்தை உண்டாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு டெஸ்ட் பேபிக்கும் இல்லை அந்த உயிரினை எடுத்து வச்சு குழந்தை உண்டாகுவதற்கும் ஏற்ற நேரம், நார்மலாகவே குழந்தை உண்டாகக்கூடிய நேரமும் கூட. யாருக்கெல்லாம் இங்கே குரு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 100% குழந்தை பேர் உண்டாகும். இது நன்றி எனக்கல்ல, ஸ்ரீ ராகு பகவானுக்கு நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.